ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாம், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி பிகாம் டிபார்ட்மெண்ட்டில் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோர்சஸ், பிகாம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன்ஸ், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகாம் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், டுவெல்த்தில் காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு, ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு அண்ட் தென் பிகாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸான ஸ்பெஷலைசேஷன் பிகாமுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து படிங்க. ஸோ இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் ஹானர்ஸ்க்கும் நார்மலான பிகாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பெஷலைசேஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிகாம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வணிகவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். பிகாம் இன் அப்ளைடு எக்கனாமிக்ஸ், ரெண்டாவது பிகாம் இன் எக்கனாமிக்ஸ், மூணாவது பிகாம் இன் மார்க்கெட்டிங், நாலாவது பிகாம் இன் அக்கௌண்டன்சி, அஞ்சாவது பிகாம் இன் ஃபினான்ஸ், ஆறாவது பிகாம் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், ஏழு பிகாம் இன் பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ், எட்டு பிகாம் இன் பேங்கிங் மேனேஜ்மெண்ட், ஒன்பதாவது பிகாம் இன் பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ், பத்து பிகாம் இன் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட், பதினொன்று பிகாம் இன் டூரிசம் அண்டு ட்ராவல் மேனேஜ்மெண்ட், பன்னிரெண்டு பிகாம் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பதிமூணு பிகாம் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பதினாலு பிகாம் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பதினஞ்சு பிகாம் இன் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பதினாறு பிகாம் இன் இ காமர்ஸ், பதினேழு பிகாம் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட், பதினெட்டு பிகாம் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பத்தொன்பது பிகாம் இன் ஃபாரின் ட்ரேடு மேனேஜ்மெண்ட், இருபது பிகாம் ப்ரொஃபஷனல், இருபத்தி ஒன்று பிகாம் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இருபத்தி ரெண்டு பிகாம் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இருபத்தி மூணு பிகாம் இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இருபத்தி அஞ்சு பிகாம் இன் டேக்ஸ் ப்ரொசீஜர் அண்டு ப்ராக்டிஸ், இருபத்தாறு பிகாம் இன் டாக்ஸேஷன், இருபத்தி ஏழு பிகாம் இன் கேபிட்டல் மார்க்கெட், இருபத்தி எட்டு பிகாம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இருபத்தொன்பது பிகாம் இன் அக்கௌண்டிங், முப்பது பிகாம் இன் பர்சனல் அசிஸ்டண்ட் பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை இது பார்த்தீங்க அப்படின்னா பிகாமில் இருக்குது. ஸோ ஃபேமஸாக இருக்கிறது, இதில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாராலையும் ஜென்ரலாக எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க நார்மல் பிகாம் டிகிரியில். ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் பிகாம் குரூப்பில் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு டைப்பான பிகாம் குரூப் வந்துட்டு இருக்குது. அதாவது சரி, டுவெல்த்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா காமர்ஸ் குரூப்லேயே ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று காமர்ஸ் இன் பிஸ்னஸ் மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேமஸான குரூப் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இது இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேக்ஸ், ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அக்கௌண்டன்சி, ஃபினான்ஸு, ஸோ இந்த மாதிரியான இதுக்குள்ளெல்லாம் என்ன செய்யலாம், பிஸ்னஸ் அதுக்குள்ளெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம். தென் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிகாமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஹானர்ஸ், அப்புறம் வந்துட்டு பிகாம் நார்மல் டிகிரி. ஸோ இதில் எது பெஸ்ட்டு, இதில் எது வந்துட்டு யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான், பிகாம் ஹானர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிகாம் நார்மல் பிகாம் டிகிரியாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட்டானதான். பிகாம் ஹானர்ஸ் யார் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் ஹானர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரலாக காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பிகாம் நார்மல் டிகிரி வந்துட்டு எடுத்து படிக்கலாம். பிகாஸ் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு
பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பியூராக காமர்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடியது. ஸோ அவங்க மட்டும் இந்த பிகாம் நார்மல் பிகாம் எடுத்து படிக்கலாம். பிகாம் ஹானர்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷலைசேஷன். இந்த ஸ்பெஷலைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிகாம் ஹானர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிகாம் ஹானர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் பிகாம்க்கு இல்லை இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் இன்றைக்கி சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிகாமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே பார்த்தோம். அதாவது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிகாம் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தகவல்கள், இந்த விவரங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அவங்க பிகாம் படிக்க போகிறதா இருக்கலாம், ஸோ இவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, துணுக்கு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றியான தகவலையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய கமெண்ட் பேஜஸில் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு தேவையானதை கட்டாயமாக வந்துட்டு என்னால் எடுத்து கொடுக்க முடிய அளவுக்கு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோஸ் எல்லாருக்குமே வந்துட்டு போய் சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷனல் நியூஸோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.